பீகாரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வாட்டி காங்கிரஸ் கட்சி வந்து 20 சீட்டுகளை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இண்டி கூட்டணி 20 சீட்டுகள் வரும்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. 35% தான் பீகாரில் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் அவங்க ஆனால் நாங்கள் பாதிக்கு பாதி வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் வந்து 62, போன வாட்டி 62 எடுத்திருந்த பாஜக வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக வீழ்ச்சி தான் அடைய போகுது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்களே சார். இல்லை, அவங்க ஸ்ட்ராங்காக தான் சொல்லுவாங்க. யார் தோல்வியை யார் ஒத்துக்கிட்டு போவா? அவங்க தோக்க போகிறாங்க, அது உண்மை. ஆனால் தோல்வியை எப்படி ஒத்துக்கிட்டு போவாங்க? அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருந்த ரெண்டு கூட்டணி கட்சியே அகிலேஷ் யாதவ் விட்டு போயிட்டேன். இப்போ காங்கிரஸே அகிலேஷ் யாதவ் ஏன் சேர்த்தாருன்னா, அது மாயாவதி கூட அவங்க பேரக்கூடாதுங்கிறதுக்காக தான் காங்கிரஸே அவங்க சேர்த்தாங்க. களத்தில் நிற்கக்கூடிய யார் தோப்போன்னு சொல்லுவாங்க? நாம் தமிழர் சீமான் கூட வெற்றி பெறுவோங்கிறத தான் சொல்லுவார். பாஜக 20 தொகுதிக்கு மேலே 25 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுவோம் தான் தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க. இப்படி அண்ணா எடப்பாடி 40 ஜெயிப்பான்னு தான் சொல்கிறாரு. ஏன் 38 சீட்டு ஜெயித்த திமுக அணிக்கு எதிராக புதுச்சேரியும் சேர்த்து 40 ஜெயிப்பான்னு எடப்பாடி சொல்கிறாருன்னா, நமக்கு நல்லா தெரியுமா, எடப்பாடி பழனிசாமியால் 1-2 கூட ஜெயிக்க முடியாது, ஒரு சீராக தான் வாக்கெடுக்க முடியும், வெற்றி வாய்ப்புங்கிறது அதிமுகவுக்கு இல்லை. எத்தனை சதவீத வாக்கு அவர் எடுக்க போகிறாருங்கிறத தான் பார்க்கணுங்கிறது தான் நமக்கு தெரியும். ஆக அரசியல் கட்சிகள் தாங்கள் வெற்றி பெறணும்னு சொல்கிறது வந்து இயல்பான ஒரு விஷயந்தான், அதை நம்ம பெருசுப்படுத்த வேண்டியதில்லை. அதே வேளையில் அவங்களுக்கு சில இடங்கள் கன்னௌச்சி, அமேதி, ரிபரேலி இங்கெல்லாம் நல்ல ஃபைட்டை கொடுப்பாங்க. அந்த எட்டாவா அது அவங்க யாதவ் முஸ்லீம்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடத்துல அவங்க ஒரு ஃபைட்டை கொடுக்க தான் செய்வாங்க. அதே வேளையில் இந்த அரசியல் வந்து 14 சீட்டு பாஜக காங்கிரஸ் கொடுத்துருக்குறாப்புல, அந்த 14லேயும் பிராமணர்களை போட்டு ஒரு அரசியலை அவங்க செய்திருப்பாங்கன்னா அது கொஞ்சம் சிக்கலை உருவாக்கியிருக்கோம். ஆனால் ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இடஒதுக்கீடு, தனியார் துறையில் 50% மேலே இடஒதுக்கீடுன்னு சொல்லும்போது வந்து பிராமணர்கள் வாக்குகள் அப்படியே பாஜகவுக்கே கன்சாலிடேட் ஆயிரும். பிரகாஷ் ஓட்டு பாஜகவை கன்சாலிடேட் ஆயிரும், கோரி குருமி ஓட்டு பாஜக கிடைக்கும். யார் ஓட்டு போடுறதுக்கு இருக்கா அகிலேஷ் யாதவுக்கும் காங்கிரஸுக்கும்? யாதவும் முஸ்லீமும் போடணும். முஸ்லீம் இந்த விட கொஞ்சம் கன்சாலிடேட் ஆயிரும் நான் நினைக்கிறேன். ஏன்னா பஸ்மந்தா முஸ்லீம்கள், ட்ரிபிள் டலாக்கு, கஜ் யாத்திரைக்கு முஸ்லீம் பெண்கள் தாய்மார்கள் அவங்களுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு அரசு நிதி உதவி பண்ணி செயல்பட்டது, இப்படி பல பிரச்சனைகள் வந்து நலத்திட்ட உதவிகள் முஸ்லீம் மக்களுக்கு வந்து தெளிவாக போய் சேர்ந்ததெல்லாம் பலது இருந்தாலும் கூட ஒரு கட்டத்துக்குள்ளே அந்த இடஒதுக்கீடு, முஸ்லீம் இடஒதுக்கீடு, சொத்து பறிமுதல் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து முஸ்லீம்ஸை வந்து அகிலேஷ் காங்கிரஸ் அலையன்ஸுக்கு கன்சாலிடேட் பண்ணிவிட்டு ஆரம்ப கட்டத்தில் அது கொஞ்சம் மாயாவதியும் எடுப்பாங்கங்கிற ஒரு தோற்றம் இருந்தது. இப்போ அது முஸ்லீம் ஓட்டு வந்து இங்கே கன்சாலிடேஷன் ஆயிருங்கிற ஒரு தோற்றம் இருக்குது. அதே வேளையில் இந்து கன்சாலிடேஷனும் பாஜகவுக்கு கிடைக்க தான் செய்யும். அப்படி கிடைக்கும்போது யோகியை விட மோடி தலைமைக்கு அதிக வாக்குன்னு வரும்போது முன்ன விட பாஜக அதிக இடங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு பேரபிள், யாதவ் முஸ்லீம் கான்சன்ட்ரேட்டாக இருக்கக்கூடிய தொகுதிகள் அவங்களுக்கு ஒரு கை கொடுக்கலாம். ஒரு சில தொகுதி இண்டி கூட்டணி வந்து சிறுபான்மையினர் கன்சாலிடேஷன், இவங்க வந்து இந்துட்டுவா மெஜாரிட்டி கன்சாலிடேஷன் சொல்ல வரீங்களா சார்? கண்டிப்பாக. அதனால தான் பாஜகவினர் வந்து யாதவ் சமுதாயமே வந்து மக்களை வேணால் மோடிக்கு வாக்களிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. சட்டமன்றம்னா அகிலேஷுக்கோ தேஜேசுக்கோ அவங்க வாக்களிக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் பிளட் இஸ் திக்கர் தான் வாட்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்லையும் பிராமண சமுதாயம் மோடி தலைமைக்கு வாக்களிப்பாங்கன்னு தெரியுது. இன்றைக்கி ராமகிருஷ்ணா மிஷன் பற்றி, இப்போ பாரதிய சேவா சமிதி பற்றி எல்லாம் மம்தா பானர்ஜி அவர்கள் பேசுகிறதும், இந்து மத துறவியர்கள் பற்றி பேசுகிறதும், அது மக்களவைத் தேர்தல்னால் அது அந்த வாக்குகள் பாஜகவை நோக்கி நகர்வதற்கான சாத்தியக்கூறுகளை நமக்கு வெளிப்படுத்துது. ஸோ பல இடங்கள்லையும் மம்தா பானர்ஜி சிஏயை சொல்லி முஸ்லீம் வாக்குகளை குறிவைக்கும்போது மாற்றுவா ட்ரைப்ஸ் அந்த அதனால் பயனடையக்கூடிய அட்டவணைப்புரிய மக்கள் அவங்களெலாம் மொத்தமாக பாஜகவுக்கு வாக்களிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் பெங்காலிலே உருவாகிட்டுருக்குது. ஸோ அந்த முஸ்லீம் இஷ்யூஸ் வந்து என் போன்றவர்கள் வந்து என்னுடைய முஸ்லீம் சகோதரர்கள் இந்த நாட்டு பற்றில் யாருக்கும் இழைத்தவர்கள் சளைத்தவர்கள் தான் மோடி பேசினார். அது அரிப்பு மதுகான் கூட பிரசிடெண்டாக வர்றதுக்கான சூழ்நிலை இருந்து நூபுர் சர்மா அந்த மேட்டர் ப்ராஃபிட்டை பற்றி பேசினது அது இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு ட்ரைபல் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வந்தாப்பில் அதற்கு பிறகும் இந்த அரசியல் சூழ்நிலையை காங்கிரஸ் கையாண்ட விதம், முஸ்லீம்களை மையமாக வச்சு, முஸ்லீம்களை பகடைக்காய்களாக வச்சு காங்கிரஸ் பண்ணிய அரசியல் பிஜேபி சான்ஸ் எடுக்க முடியாது. நமக்கு
முஸ்லீம் வாக்குகள் நம்மளை நோக்கி பஸ்மந்தா முஸ்லீம்கள், ட்ரிபிள் டலாக், இதில் உள்ள பெண்கள் வாக்குகள், நலத்திட்ட உதவிகள் தொடர்பான தாய்மார்கள் வாக்குகள், கஜ் யாத்திரை தொடர்பான அசம்கான் ஆதரவு முஸ்லீம்கள் தான் கட்சிக்கு பயணிக்க முடியுங்கிற நிலை மாறி ஏழை முஸ்லீம்களும் தாய்மார்களும் பெண்களும் பயணிக்க முடியுங்கிறனால வந்த சூழ்நிலையில் வரக்கூடிய வாக்குகள் சுமார் ஒரு 15-20% முஸ்லீம் வாக்குகள் வரும் என்ற ஒரு சூழலில் அதை நம்பி அரசியல் நகர்களை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியை ராகுல் காந்தி அது மல்லிகார்ஜுன கார்கே கொடுத்து விட்டார்கள். இது என் போன்றவர்கள் பொறுத்த வரையில் இதை நான் அங்கே எதிர்பார்க்கல. பட் அவங்க அப்படி ஒரு முஸ்லீம் சகோதரர்களை பகடைக்காய வச்சு ஒரு அரசியலை பண்ணும்போது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சூழ்நிலை, அரசியலில் வெற்றியை நோக்கி யாரும் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில் பாஜகவும் அந்த எதிர் அரசியலை பண்ணியிருக்காக தான் நான் பார்க்குறேன். உங்கள் கருத்து சரி. இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார், சிறுபான்மையினரோட வாக்கு வங்கிக்காக தான் வந்து இண்டி கூட்டணி வேலை செய்கிறாங்களா இல்லை அவங்களுக்கு எதாவது நல்ல திட்டங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா சார்? அவங்க வாக்கு வங்கியை தான் மெயினாக பண்ணுறாங்க. 2013 தேர்தல், 14 தேர்தலுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த முஸ்லீமுக்குன்னு 5% மகாராஷ்டிராவில் ரிசர்வ் பண்ணாங்க, ஹரியானாவில் ரிசர்வ் பண்ணாங்க. அது கோர்ட்டில் நிற்காதுன்னே தெரியும். அந்த மக்களை ஏமாத்ததுக்கு அவங்க பண்ணாங்க. இப்போ கூட முஸ்லீம் இடஒதுக்கீடுன்னு சின்னப்பரட்டி கமிஷன் படி ஒன்று இருக்குது, அதை சரி பண்ணலாம். கர்நாடகாவில் முஸ்லீம்ஸுக்கு 4% ரிசர்வேஷனுங்கிறது வந்து தவறில்லை. அது வந்து எல்லா முஸ்லீம்களுக்கும் அந்த இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் அதில் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். இதில் அப்பர் காஸ்ட் முஸ்லீம்ஸை இதில் நாங்கள் இருந்து விடுவிச்சிடறோன்னு சொன்னால் அது நியாயமான ஒரு பார்வையாக இருக்க முடியும். அது சின்னப்ப ரெட்டி கமிஷன் கொடுத்தாங்க, 4% கொடுத்தாங்கன்னு சொன்னால் இருக்கட்டு, 4% உண்மையிலே பிசி முஸ்லீமுக்கு அது கொடுத்தா அது நியாயம். பஸ்மந்தா முஸ்லீம்ஸ், நெக்லெக்டட் முஸ்லீம்ஸ், அவங்களுக்கு கொடுத்தா நியாயம். ரூலர்ஸாக இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸுக்கு இடஒதுக்கீடு, ஒட்டுமொத்த முஸ்லீம்ஸுக்கும் இடஒதுக்கீடுன்னு கொடுக்கறது எந்த வகையில் அது ஒரு நியாயமான பார்வையாக இருக்க முடியும்? ஸோ இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனையெல்லாம் முஸ்லீம்ஸை கன்சாலிடேட் பண்ண ராகுல் காந்தி சில பேச்சுக்களையும் காங்கிரஸ் சில நடவடிக்கைகளும் எடுக்கிறது தான் இங்கே பிரச்சனையாகுது. இதில் ஹரியானாவில் கூட ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன், 13 முஸ்லீம்ஸுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, கோர்ட் அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் பண்ணாங்க, முஸ்லீமுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, கோர்ட் அடிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் முஸ்லீம்ஸையே காங்கிரஸ் வந்து ஏமாற்ற தான் செய்து. சச்சார் கமிஷன் ரிப்போர்ட் படி முஸ்லீம் அரசியல் தலைவர்கள் எல்லாம் நிறைய வரணும்னு சச்சார் ராஜேந்திர சச்சார் நீதிபதி கொடுக்குறாரு. நீங்கள் மகாராஷ்டிராவில் ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் கூட விடலை, மகாராஷ்டிராவில் ஒரு முஸ்லீமை கூட நீங்கள் கேண்டிடேட்டை விடலை. அப்போ நீங்கள் ரொம்ப குறைச்சலாக முஸ்லீம் கேண்டிடேட்டை விட்டுறீங்கன்னா உங்களுக்கே முஸ்லீம் எதிர்ப்பு ஒரு இந்துத்துவ ஓட்டு இருக்குன்னு நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வாக்கு வங்கியாக இலவசமாக போடணும்னு நினைக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு நீங்கள் உரிய பிரதித்துவம் கொடுக்காத ஒரு அரசியல் நடவடிக்கையில் தான் காங்கிரஸ் எடுத்துகிட்டு இருக்குது.